பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. சங்கீதம் 37:1. பிறகு சில சதுசேயர்கள் இயேசுவிடம் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் ஒரு வினாவை கேட்டார்கள். போதகரே, ஒருவன் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இறந்து போனால் அவனது சகோதரன் அவனது மனைவியை மணந்து கொள்ளலாம் என்று மோசே எழுதியிருக்கிறார். அவர்களுக்கு குழந்தை பிறந்தால் அது இறந்த சகோதரனுக்கு உரியதாகும் என்கிறார். 7 சகோதரர்கள் இருந்தார்கள். முதல் சகோதரன் மணந்து கொண்டபின் இறந்து போனான். அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆகவே இரண்டாவது சகோதரன் அவளை மணந்து கொண்டான். அவனுக்கும் குழந்தைகள் இல்லை, அவனும் இறந்து விட்டான். இதுபோலவே மூன்றாவது சகோதரனுக்கும் ஏற்பட்டது. இவ்வாறே 7 சகோதரர்களும் அப்பெண்ணை மணந்து இறந்து விட்டனர். யாருக்குமே அந்த பெண்ணோடு குழந்தை பிறக்கவில்லை. இறுதியில் அந்த பெண்ணும் இறந்து விட்டாள். ஆனால் 7 சகோதரர்களும் அவளை மணந்திருக்கின்றனர். ஆகவே மரணத்திலிருந்து மக்கள் எழும் காலத்திலே அந்த பெண் யாருடைய மனைவியாக கருதப்படுவாள் என்று கேட்டனர். இதற்கு இயேசு, ஏன் இந்த தவறை செய்கிறீர்கள்? இதற்கு காரணம், வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டுள்ளதை நீங்கள் அறிகிறதில்லை, அல்லது நீங்கள் தேவனின் வல்லமையை தெரிந்து கொள்ளவில்லை. மரணத்திலிருந்து எழும் மக்கள் மத்தியில் திருமண உறவுகள் ஏதும் இராது. மக்கள் ஒருவரை ஒருவர் மணந்து கொள்ள மாட்டார்கள். அனைத்து மக்களும் பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். மக்கள் மரணத்திலிருந்து எழுவது பற்றி தேவன் சொன்னதை நீங்கள் நிச்சயம் வாசித்திருக்கிறீர்கள். மோசே தனது நூலில் முச்செடி எரிந்ததை பற்றி சொல்லும்போது தேவன் மோசேயிடம் இவ்வாறு சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய உங்கள் தேவனுமாயிருக்கிறேன். இவர்கள் உண்மையிலேயே மரித்தவர்கள் அல்லர். அவர் உயிரோடு இருப்பவர்களுக்கே தேவனாயிருக்கிறார். சதுசேயர்களாகிய நீங்கள் தவறானவர்கள் என்றார்.